ஒரு காலகட்டத்தில் வில்லன் நடிகர் என்றாலே அது ரகுவரன் தான். நல்ல உயரம், கரகரப்பான குரல் வளமும் கொண்டவர் என்பதால் வில்லன் கதாபாத்திரத்துக்கு பக்காவாக பொருந்திருந்தார். அதுவும் ரஜினியின் பாட்ஷா திரைப்படத்தில் இவர் நடித்த மார்க்கண்டனி கதாபாத்திரம் இப்போதும் ரசிகர்களால் பேசப்பட்டு வருகின்றது. அதன் பின்பு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 1996 நடிகர் ரோகிணியை ரகுவரன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ரிஷி என்ற ஒரு மகனும் பிறந்தார். ஆனால் சில காரணங்களினால் 2004 ரோகிணி ரகுவரனிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்தார். அதன் பிறகு 2008 ரகுவரன் இந்த மண்ணுலகை விட்டு சென்றார். அவரின் மரணத்திற்கு புகைப்பிடித்தல் மற்றும் மதுப்பழக்கம் தான் காரணம் என சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூறினார்கள். மேலும் ஒரு நல்ல திறமையான நடிகரை தமிழ் சினிமா இழந்தது. இந்நிலையில் ரகுவரன் இறந்து 15 ஆன நிலையில் அதை எண்ணி மனமுருகி ரோகிணி ஒரு ட்வீட்டை போட்டுள்ளார். நடிகை ரோகிணி பெண்களுக்கு ஆதரவாக பல மேடைகளில் தொடர்ந்து பேசி வருகின்றார். ரகுவரனை பிரிந்தாலும் அவர் மீது அதிக அன்பு வைத்திருக்க கூடியவர். பல ஊடகங்களில் ரோகிணி பேசும்போது தனது கணவனை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பாய்ந்துள்ளார். இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் மார்ச் 19 2008 எனக்கும் என் மகன் ரிஷிக்கும் சாதாரண நாளாகத்தான் தொடங்கியது. கடைசியில் எல்லாமே மொத்தமாக மாறியது. இப்போது மட்டும் ரகு இருந்திருந்தால் சினிமாவை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவரும் ஒரு நடிகர் என்பதில் பெருமை கொண்டிருப்பார் என ரோகிணி பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் ஒரு நல்ல நடிகன் ரகுவரன் நம்மை விட்டு பிரிந்து 15 ஆகிவிட்டது என கமெண்ட் செய்து வருகின்றனர்.